அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்களோட ஷேர் பண்ணலாம் தான் அந்த வீடியோ போடுறேன். அது என்னென்னா, புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கோ அல்லது ஒரு வீட்டில் மெட்டீரியலோட கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதில் அவங்களுக்குலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி போட போகிற வீடியோ வந்து மெட்டீரியலில் உடைய ப்ரைஸ் லிஸ்ட்டு, எலக்ட்ரிக்கல் மெட்டீரியலோட ப்ரைஸ் லிஸ்ட்டு மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் கவர் பண்ணிட்டேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் அதே போல் ஒரு பிராண்டு தனித்தனியாக போடல. நான் ஒரு மெட்டீரியல் போட்டு அந்த மெட்டீரியலோட ப்ரைஸ் லிஸ்ட் போட்டிருப்பேன். அந்த மெட்டீரியலில் அதில் மென்ஷன் பண்ணல. நான் முடிஞ்சால் வீடியோவில் கொடுக்குறேன். நான் லெட்டரில் கொடுக்குறேன். வீடியோவில் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கலில் வயர் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா வயர்லாம் வந்து பாலிகப் அந்த ரேட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். அதே போல் ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா ஆங்கர் ரோமா அந்த மாதிரி தான் போட்டு ஒரு பிராண்டு தான் அந்த அதோட ரே ப்ரைஸ் லிஸ்ட் தான் போட்டிருக்கேன். ஒரு ஒரு பிராண்ட் வைஸ் அது சேஞ்சஸ் ஆகும். எதுக்காக ஆங்கர் ரோமா நான் பார்த்துருக்கேன், பெரும்பாலான கடைகளில் ஆங்கர் ரோமான்னு சொல்லி கேட்டால் எல்லா கடையிலையும் கிடையாது. ஏதாவது ஒரு சுவிட்சு ப்ராப்ளம், ஒரு ஆங்கர் ரோமா சுவிட்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கடை கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இதை எடுத்திருக்கேன். மற்ற பிராண்ட்ஸ் கிடைக்குது ஒரு சில கடை, ரொம்ப எல்லா கடையிலும் கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் இதை எடுத்துருக்கேன். அதே போல் பிரேக்கர் பார்த்திங்கன்னா லெக்ரான் பிரேக்கர் அதை மென்ஷன் பண்ணிடுவோம். பிரேக்கரோ அல்லது ஐசோலேட்டர் ELCB இதெல்லாம். ஸோ இதில் அதில் சொல்லலை நான் மென்ஷன் பண்ணும்போது, அது மென்ஷன் பண்ணல. அதனால் உங்ககிட்ட முன்னாடியே சொல்கிறேன். நினைத்தேன் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பிவிசி ஐட்டம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிவிசி 1 இன்ச் பைப் பார்த்திங்களா 35 ரூபாயிலேருந்து 60 ரூபாய் ஆகுது. என்னடா 35 60 ரூபாய்னு பார்த்துறாதீங்க. இது நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்குது, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாகவும் அதிகமாகவும். அது மட்டும் இல்லாமல் ரூப்புக்கு நம்ம ஒரு மாதிரி செலெக்ஷன் பண்ணுவோம் பைப்பு. இதுவே ஓப்பன் வயரிங், ஓப்பன் வால் வயரிங்க்கு ஒரு மாதிரி செலெக்ஷன் பண்ணுவோம். இதே கன்சில் பைப் போகிற மாதிரி இருந்தாக்கா அதுக்கு ஒரு மாதிரி செலெக்ஷன் பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. அப்புறம் 1 இன்ச் பெண்டு 4 லேருந்து 8 லாங் பெண்டு, ஷார்ட் பெண்டு இருக்குது. அப்புறம் டீப்பு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் இது 10 லேருந்து 20 ரூபா. அப்புறம் 1 இன்ச் வால் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா 6 லேருந்து 12 ரூபாவும், 1 இன்ச் கப்ளிங் பார்த்தீங்கன்னா 3 ரூபாயிலேருந்து 5 ரூபாவும், 3/4 PVC பைப்பு 25 லேருந்து 50, இதுவும் சேம் ப்ராப்ளம் அதே தான். அதனால தான் இந்த ரேட்டு வேரியேஷன் வருது. அப்புறம் பிவிசி பெண்டு லாங்கு ஷார்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 ரூபாய், 4 ரூபாயிலேருந்து 8 ரூபாய் வரைக்கும் வருது. அப்புறம் 3/4 PVC டீப் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா 8 ரூபாயிலேருந்து 18 ரூபாய் வருது. 3/4 PVC வால் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா வாலில் செட் பண்ணுறது 5 லேருந்து 10 ரூபாவும், 3/4 கப்ளிங் பார்த்திங்கன்னா 3 ரூபாயிலேருந்து 5 ரூபாவும், பிவிசி ரவுண்ட் ஷீட் இருக்குங்களா அது வந்து ஒரு 5 ரூபாவும், சீலிங் ரோஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு நம்பராக 15 ரூபாவும், ஸ்விட்ச் டம்மி அது பார்த்திங்கன்னா ஒரு 16 ரூபாவும், ரெண்டு பீஸ் இருக்கும் அந்த கவரில். அப்புறம் 6 ஆம்ப்ஸ் to 32 ஆம்ப்ஸ் சிங்கிள் போல் MCB பார்த்தீங்கன்னா 110 ரூபாயிலேருந்து 125 ரூபா வரைக்கும் வரும். ஒன்று பின்னாரும் பிவிசி சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில், சின்ன பாட்டில் ஒரு 20 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது நம்ம ஏரியா குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி, எவ்வளோ ஏரியாவுக்கு நமக்கு தேவை ரூப்புக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாகவும் ஆகும். நான் ஜஸ்ட் இது மென்ஷன் பண்ணி சொல்லணுன்றதுக்காக தான் அதெல்லாம் போட்டிருக்கேன். 16 மாடல் மெட்டல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மாடல் வந்து 30 ரூபாவும், மெட்டல் பாக்ஸ் 3 மாடல் மெட்டல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 42 ரூபாவும், 4 மாடல் வந்து 52 ரூபாவும், 6 மாடல் வந்து 67 ரூபா, 8 மாடல் வந்து 85 ரூபா, 12 மாடல் வந்து 105 ரூபா, 16 மாடல் வந்து 115 ரூபா. இது முக்கியமாக எதுக்காக மெயினாக சொல்கிறேன்னா, நான் ஒரு கடை ஒரு ஏரியாவிலேருந்து வேறு ஒரு ஏரியாவுக்கு வேறு ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறேன். ஆனால் அங்கே பார்த்து நான் இப்போ 12 மாடல் மெட்டல் பாக்ஸ் ஷீட்டு, இது பாக்ஸ் ஷீட் சொல்கிறேன் நான் துவங்கி இருக்கு. இதில் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 158 ரூபா தான் வருது. ஆனால் வேறு இடத்துல போய் கேட்கும்போது 220 ரூபாய் கிட்டத்தட்ட சொன்னேன், கிட்டத்தட்ட 1 டைம்ஸ் அதிகமாக வர மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிட்டா நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம சரி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்குன்னு தெரியும். அதுக்காக தான் அதை மெயினாக இந்த வீடியோ போடுறேன். மாடலில் சுவிட்ச் பிளேட் இதுக்கு சூட்டபிளான பிளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1 மாடல் வந்து 48 ரூபா. இந்த 1 மாடல் வந்து 2 மாடல் பாக்ஸுக்கு சூட்டபுளாக இருக்கும். 2 மாடல் போட்டலாம், 2 மாடல் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், அது தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் சொல்கிறேன், 2 மாடல் வந்து 50 ரூபாவும், 3 மாடல் வந்து 63 ரூபா, 4 மாடல் பிளேட் வந்து 73 ரூபா,
சிக்ஸ் மாடல் வந்து 98 ரூபா, 8 மாடல் வந்து 128 ரூபா, 12 மாடல் வந்து 158 ரூபா, 16 மாடல் வந்து 176 ரூபா. ஃபுட் லேம்ப் பிளேட்டு ஃபோர் மாடல் பாக்ஸுக்கு சூட்டபிளாக வர மாதிரி ஃபுட் லேம்ப் பிளேட் பார்த்தீங்கன்னாக்கா 242 ரூபா. அப்புறம் ஸ்விட்சஸ் பார்க்கலாம். ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆம்ப்ஸ் ஒன் வே ஸ்விட்ச் வந்து 28 ரூபாவும், 10 ஆம்ப்ஸ் சாக்கெட் வந்து 81 ரூபாவும், 20 ஆம்ப்ஸ் ஒன் வே ஸ்விட்ச் வந்து 78 ரூபா, 20 ஆம்ப்ஸ் சாக்கெட் வந்து 145 ரூபா, ஃபேன் ரெகுலேட்டர் வந்து ஒன் மாடல் டைப்பு 175 ரூபா. அடுத்ததாக 10 ஆம்ப்ஸ் டூ வே ஸ்விட்ச், ஒன் வே ஸ்விட்ச் பார்த்தோம், இது வந்து டூ வே ஸ்விட்ச் இப்படி இருக்கும், டூ வே ஸ்விட்ச் த்ரீ டெர்மினல் இருக்கும். இந்த டூ வே ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 71 ரூபா வருது. அதே போல் 20 ஆம்ப்ஸ்லேயும் டூ வே ஸ்விட்ச் வரும், அதுலேயும் இதே தான், அது 95 ரூபா வருது. அப்புறம் பெல் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா 102 ரூபா, எல்லாம் ஒன் மாடல் தான், டூ மாடல் ஸ்விட்சஸ் கிடையாது. அப்புறம் ஸ்விட்ச் டம்மி ஆல்ரெடி சொல்லிட்டேன், 16 ரூபா அது. டிபி சுவிட்சு இண்டிகேட் டிபியில் வரக்கூடிய அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் பண்ணுற இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கலர் ஆர்ஐபி மூணு கலர் இருக்கும், ஒரு நம்பர் தான் வந்து 48 ரூபா. சிங்கிள் போல் ஸ்விட்ச் டைப் எம்சிபி பார்த்தீங்கன்னா 16 ஆம்ப்ஸ் வந்து 145 ரூபா. ஸ்விட்ச் டைப் எம்சிபின்றது இதுதான், நம்ம நார்மல் ஸ்விட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் பண்ணுறோம் இல்லைங்களா வீட்டில், அந்த ஸ்விட்ச்லேயே இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் இதை காமிக்கிறேன். இது 16 ஆம்ப்ஸு, இதில் 20 ஆம்ப்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் 20 ஆம்ப்ஸ் அதே சிங்கிள் போல் வந்து 165 ரூபா. அப்புறம் டபுள் போல் வர எம்சிபி சுவிட்ச் டைப் எம்சிபி பார்த்தீங்கன்னா 16 ரூபா. இதில் இருக்குங்களா இதேமாரி இன்னொன்று கொஞ்சம் பெருசாக டூ மாடல் டைப்பில் இருக்கும், அதில் ரெண்டு சுவிட்சஸ் இருக்கும், ஃபேஸ் நியூட்ரல் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா 240 ரூபாவும், டபுள் போல் ஸ்விட்ச் டைப் வந்து 20 ஆம்ப்ஸ் வந்து 285 ரூபாவும். அப்புறம் ரோட்டர் ஸ்விட்சு டிபிக்கு செலக்டர் ஸ்விட்சு சொல்லுவாங்க, டிபியில் ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபேஸ் சேஞ்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு, அது பார்த்தீங்கன்னா 40 ஆம்ப்ஸ் ரோட்டர் ஸ்விட்சு 510 ரூபாவும், 63 ஆம்ப்ஸ் ரோட்டர் ஸ்விட்சு 575 ரூபாவும். நார்மல் ஹோல்டர் பல்பில் மல்ப் மாட்டுற ஹோல்டர் அது பார்த்திங்கன்னா 15 ரூபாலேருந்து 20 ரூபா இருக்குது. அது ஒரு ஆங்கர் டைப் சொல்லுவாங்க, அப்புறம் அதுலேயே ஹோல்டர் அந்த கவர் மாதிரி வரும், அதெல்லாம் ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ரேட், அதனால் 15 to 20 போட்டிருக்கேன். அப்புறம் வந்து வுட்டு பாக்ஸு, நம்ம கன்சல் பண்ணுற பாக்ஸு அயர்ன் ஷீட் போட்டு வயர் ஜங்ஷன்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக அது பார்த்திங்கன்னா 4x4 பாக்ஸ் வந்து 35 ரூபாவும், 4x6 ஒரு நம்பர் தான் எல்லாமே 42 ரூபாவும், 4x8 வந்து 48 ரூபா, 6x8 வந்து 55 ரூபா, 6x12 சைஸ் வந்து 70 ரூபா, 8x10 வந்து 77 ரூபா, 10x4 வந்து 52 ரூபா, 12x4 வந்து 59 ரூபா, 12x6 70 ரூபா, 12x8 82 ரூபா. இந்த சைஸஸ்லலாம் இருக்குது பாக்ஸு, அதுக்கேற்ற ரேட் இது. அடுத்தது அந்த பாக்ஸுக்கு சூட்டபுளாக வர ஐலன் ஷீட், ஐலன் ஷீட் ரேட் பார்த்திங்கனாக்கா 4x4 வந்து பாக்ஸு, இது வந்து ஒரு 1/2 இன்ச் கூட ஒரு பாக்ஸை விட மறைக்கிறதுக்காக, 4x4 சைஸ் வந்து 22 ரூபாவும், 4x6 சைஸ் 30 ரூபாவும், 4x8 சைஸு 45 ரூபாவும், 8x6 சைஸு 58 ரூபாவும், 10x8 சைஸ் வந்து 88 ரூபாவும், 10x4 சைஸு 48 ரூபா, 12x4 சைஸு 65 ரூபா, 12x8 சைஸு 105 ரூபா, 12x6 சைஸு 77 ரூபா. அடுத்ததான் சிங்கிள் போல் எம்சிபி பார்த்து, சிங்கிள் போல் எம்சிபி வந்து இது சிங்கிள் போல் எம்சிபி இது, இது 20 ஆம்ப்ஸு, 6 ஆம்ப்ஸ்லேருந்து 32 ஆம்ப்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 105 ரூபாலேருந்து 125 ரூபா வரைக்கும் ஒரு இருக்குது ரேட்டு. இன்சுலேஷன் டேப் பார்த்தீங்கன்னா இப்போ டீர் பிராண்டு போட்டிருக்கேன், அது பத்தில் ஒரு சில பத்தும் கிடையாது, ஒரு சில 15 பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ 1 ஸ்கொயர் ஆர்ம் காயில் பார்த்தீங்கன்னா 755 ரூபாலேருந்து 766 ரூபா வரைக்கும் இருக்குது. 1.5 ஸ்கொயர் ஆர்ம் வயர் பார்த்தீங்கன்னா ஒரு காயில் 950 ரூபாலேருந்து 1136 ரூபா வருது.
2.5 ஸ்கொயர் ரூமும் 1500 அல்லது 1817, 4 ஸ்கொயர் ரூம் போது 2260 ரூபாயிலேருந்து 2737 ரூபாய், 6 ஸ்கொயர் ரூம் பார்த்தீங்கன்னா 3250 டு 3920 ரூபாய். அடுத்தது கேபிள், வீட்டுக்கு வரக்கூடிய மெயின் ஈபி கேபிள் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த கேபிள் சைஸ் வந்து 25 ஸ்கொயர் ரூமும் 2 கோர் ஆர்மர் கேபிள் வந்து ஒரு மீட்ரு வந்து 125 ரூபாய் வரைக்கும் வருது. அதே 35 ஸ்கொயர் ரூமும் 4 கோர் வந்து ஒரு மீட்ரு 230 ரூபாயும், 50 ஸ்கொயர் ரூம் 3.5 அது பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு 265 ரூபாய் வரைக்கும் வருது. அப்புறம் மெயின் போர்டுது, மெயின் போர்டு வந்து டீக் வுட்டு ஈபி மெயின் போர்டு இருக்குல்ல, அது சைஸ் வந்து 4x3 சைஸ், 4x3 அடி சைஸ் ஒரு போர்டு வந்து 2800 ரூபாயிலேருந்து கிடைக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இந்த இது வந்து, ஒரு எல்லா ஏரியாவிலும் ஒரே மாதிரி இருக்காது, இது வந்து ஒரு பிராண்டட் இது கிடையாது, அங்கங்கே ஏரியாவில் இருக்க தச்சர் ரெடி பண்ணி கொடுக்குறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அது பார்த்துங்க. அப்புறம் நியூட்ரல் லிங்க் பார் வந்து 40 ஆம்ஸ் வந்து 45 ரூபாயும், 63 ஆம்ஸ் வந்து 60 ரூபாயும், 100 ஆம்ஸ் வந்து 90 ரூபாயும். அப்புறம் எர்த் லிங்க்கு 40 ஆம்ஸ் வந்து 45 ரூபாயும், 63 ஆம்ஸ் 55 ரூபாயும். செராமிக் ஃபியூஸ் கேரியர் இல்லை கட் அவுட் சொல்லுவாங்க, அது வந்து 32 ஆம்ஸ் வந்து 140 ரூபாயும், 63 ஆம்ஸு 270 ரூபாயும், 100 ஆம்ஸ் வந்து 510 ரூபாயும் இருக்கும். இதெல்லாம் ஒரு நம்பர் தான். அப்புறம் காப்பர் எர்த் ஒயர் இருக்கு இல்லையா நம்ம கொடுப்போம், அது வந்து 8 கேஜ் உள்ள காப்பர் ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு வந்து 95 ரூபாய் கிட்ட வருது. அப்புறம் எர்த்து பைப் வந்து 2 இன்ச் பைப் வந்து 6 அடி உள்ள பைப், சாதாரண பைப்பு 350 ரூபாயிலேருந்து, அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் தான், ஒரு திக்னஸ்ஸு அந்த மரம் இருக்கிறது அதெல்லாம் இருக்குது, மேலே கப்பு அதெல்லாம் வச்சு பார்த்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், 350 ரூபாய் நான் போட்டிருக்கேன். அடுத்து கெமிக்கல் எர்த்து பைப் 2 இன்ச் 10 அடி உயரம் 1800 ரூபாயிலேருந்து 5800 ரூபாய்க்கு வருது. இந்த 1800 ரூபாய் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஹாலோ பைப் மட்டும்தான் இருக்கும், இப்போ 5800 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும்போது அந்த ஹாலோவாக இருக்காது, அது பைப்புக்குள்ளேயும் கெமிக்கலை ஃபில் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதனால் அந்த ரேட்டு. அப்புறம் 3 ஃபேஸ் 16 வே வெர்டிகல் டிபி, வெர்டிகல் டிபி ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 1400 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, 1400 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 6500 ரூபாய் கிட்ட வரைக்கும் வருது. இது என்ன வித்தியாசம்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நியூட்ரல் பார் மட்டும்தான் இருக்கும் அதில், அந்த எர்த் அந்த டிபியில் வேறு எதுவும் எர்த் பார் கூட இருக்க மாட்டேங்குது அந்த டிபியில், அந்த மாதிரி இருக்கிற சாதாரண டிபியில் தான் இந்த ரேட்டு வருது. இது இப்போ இந்த இது எடுத்தீங்களேன் எக்ஸாம்பிளுக்கு 6500 ரூபான்னு சொல்லி சொல்கிறேன்னா, அதில் வந்து நியூட்ரல் லிங்க்கு இந்த நியூட்ரல் லிங்க் பார் ப்ளஸ் எர்த்து பார், இது இல்லாமல் இதிலே இன்பில்ட்டாக ரோட்டு செலக்டர் சுவிட்சும் கொடுத்துட்றாங்க, அதில் வந்து பஸ் பாரோட கனெக்டரும் இருக்குது, பஸ் பார்லாம் போட்டு அவங்களே வந்து இன்டர்லிங்க் பண்ணியும் வச்சுருக்காங்க செட்டாக, அந்த மாதிரி வர்றதுலாம் இந்த ரேட்டில் வருது. 32 ஆம்ஸ் டபுள் போல் ஐசோலேட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் ரெட் கலர் இருக்குங்களா, 260 ரூபாய் வருது. இதுலேயே 32 ஆம்ஸு டபுள் போலு எம்சிபி இது ஆஷ் கலரில் வருது, இது வச்சு தான் வித்தியாசம் கண்டுபிடிப்பாங்க, இதுலேயே பிளாக் கலரில் கூட வரும், அதுவும் எம்சிபி தான். இது எம்சிபி வந்து டபுள் போல் வந்து 480 ரூபா வருது, இஎல்சிபி வந்து 1543 ரூபாய் வருது, ட்ரிபிள் போல் ஐசோலேட்டர் வந்து 32 ஆம்ஸ் 448 ரூபாய், எம்சிபி 32 ஆம்ஸ் எம்சிபி 685 ரூபா. இதில் 4 போல் 32 ஆம்ஸ் ஐசோலேட்டர் வந்து இதுதான் ரெட் கலரில் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா 485 ரூபாயும், இதிலே 4 போலு 32 ஆம்ஸ் எம்சிபி பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குதுங்களா, இது 710 ரூபாயும். இது இஎல்சிபி 32 ஆம்ஸு 4 போல் இஎல்சிபி பார்த்திங்கன்னா 2120 ரூபாய். இதில் பார்க்கணுன்னா இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பா, டெஸ்ட் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல, இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க டெஸ்ட் பட்டன், ஏதோ வித்தியாசம் பார்க்கறது காசு சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு காமிக்கட்டுமேன்றதுக்காக தான் காமிச்சேன். அப்புறம் 40 ஆம்ஸ்
இதில் இந்த இருக்குது 40 amps டபுள் போல் ஐசோலேட்டர் 265 ரூபாவும் 40 amps டபுள் போல் எம்சிபி வந்து 680 ரூபாவும் இஎல்சிபி 1810 ரூபாவும் 40 amps ட்ரிபிள் போல் வந்து ஐசோலேட்டர் 465 ரூபா எம்சிபி வந்து சாரி 140 சின்ன மிஸ்டேக் இது வந்து 1040 ரூபா வரும் 1040 நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் 40 amps ட்ரிபிள் போல் எம்சி வந்து 1040 ரூபாவும் ஃபோர் போல் 40 amps வந்து ஐசோலேட்டர் 575 ரூபாவும் எம்சிபி 1315 ரூபாவும் இஎல்சிபி 2145 ரூபாவும் அப்புறம் 63 amps டபுள் போல் ஐசோலேட்டர் 360 ரூபாவும் எம்சிபி 680 ரூபாவும் இஎல்சிபி 2165 ரூபாவும் ட்ரிபிள் போல் ஐசோலேட்டர் 555 ரூபாவும் எம்சிபி 1040 ரூபாவும் ஃபோர் போல் 63 amps ஐசோலேட்டர் 650 ரூபாவும் எம்சிபி 1315 ரூபாவும் இஎல்சிபி 2455 ரூபாவும் வருதுங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேட் அதாவது 63 amps டபுள் போலோ ட்ரிபிள் போல் ஃபோர் போலோ 40 amps டபுள் போல் ட்ரிபிள் போல் இதில் தான் ஒரே ரேட் அதாவது இது மார்க்கெட்லேயே அப்படி தான் இருக்குது இது அப்படியே எடுத்து காப்பி பண்ணிட்டேன்னு நினச்சிடாதீங்க இதில் இருக்க வேரியேஷனும் இதுக்கு எதுவும் எந்த ஒரு வேரியேஷனும் கிடையாது இது இந்த மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்குது 40 amps 63 amps சேம் ப்ரைஸ் தான் வருது என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் மெட்டீரியலோட ப்ரைஸ் லிஸ்ட்லாம் நான் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே ரீட்டைல் ப்ரைஸ் தான் ஹோல்சேல் கிடையாது ஹோல்சேலில் மொத்தமாக வாங்கினா இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது இந்த வீடியோவை பற்றி இந்த மாதிரி ஏதாவது புதுசாக போடணுன்னா சொல்லுங்கள் கமெண்டில் அதையும் போடுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்